நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் இல்லாமல் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சொசைட்டியிலிருந்து அனைவராலும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த கிட்டத்தட்ட 2850 மேற்பட்ட காலிப்பிடங்களை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ இது பற்றிய தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அரசு வேலையினுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. தினசரி வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல் நம்ம அதில் ஷேர் பண்ணுறோம். விருப்பம் இருந்தால் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுபோல் அரசு வேலையினுடைய ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டா பேஜையும் விருப்பம் வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவு சொசைட்டி மூலமாக கிளர்க்கு, உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பல்வேறு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பில் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2850 மேற்பட்ட காலிப்பிடங்கள் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இளநிலை உதவியாளர் மற்றும் கிளர்க் இந்த ரெண்டு பணியிடங்கள் தான் அடுக்கதாக அறிவிச்சிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு முறை வந்து அறிவிச்சிருந்தாங்க, திருப்பி அதை தொடர்ந்து கேன்சல் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. திரும்ப மீண்டும் ஒரு முறை விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்து அதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் நடத்தாமல் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் ரொம்ப ஆவலாக ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்த ஒரு தகவல் தான். ஸோ இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான அஃபீஷியல் டேட் மற்றும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய டேட்டு, சிலபஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழுமையான தகவல் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 பற்றின ஒரு எக்ஸாமினேஷன் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது குரூப் 4க்கான சிலபஸில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, பழைய சிலபஸ் அடிப்படையில் தான் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து நிறைய நண்பர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன அப்படின்னா குரூப் 4க்கான சிலபஸ், அதாவது பழைய சிலபஸ்னா அது என்ன சிலபஸ் இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஓல்டு புக் படிக்கணுமா நியூ புக் படிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது. நேற்று இதெல்லாம் மார்னிங் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், அதுக்கான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது ஏஜ் லிமிட் என்ன, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஓல்டு புக் படிக்கணுமா நியூ புக் படிக்கணுமா, அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எத்தனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கூட்டுறவுத்துறையினுடைய வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது கிளர்க் மற்றும் அசிஸ்டன்ட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து இதுவரைக்கும் 5 மாவட்டங்களில் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து வெளியிட்டே வர்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே தேர்வுகள் வந்துட்டு நவம்பரில் தான் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. நவம்பரில் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட்டும் நீங்கள் நவம்பர் முதல் வாரத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சிலபஸ் என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அதாவது சிலபஸ் என்னன்றதே மறந்துருக்கும், நிறைய பேர் சிலபஸை டவுன்லோட் பண்ண முடியாமல் கூட இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு ஒன் இயராகவே இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் கேன்சல் ஆகிட்டு இருந்தாலும் நிறைய பேர் அது கூட மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஹால் டிக்கெட் பற்றின தகவலில் பார்க்கலாம். ஸோ இந்த சிலபஸினுடைய டவுன்லோட் லிங்க் வேணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த சிலபஸை ஃபுல்லாகவே PDF டவுன்லோட் பண்ணி இதில் உள்ளத படிச்சு பாருங்கள். ஓகேங்களா, டாபிக் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் வந்துட்டு 8-6 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங், MIS அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ், அந்த 6 விதமான டாபிக்ஸ் தான் குவஸ்டன்ஸ் வரும் உங்களுக்கு. சில சிலபஸ் டீட்டெயில் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கோஆப்ரேட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி டாபிக் வரும், எவல்யூஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் தனித்தனியான டாபிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்துட்டு சிலபஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி சொன்னது போல ஒரு காப்பி வந்து இங்கே மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க முடிஞ்சவங்க வந்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா இதிலிருந்து நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் கிளியர் பண்ணிட முடியாது, உள்ள விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டால் போதும். ஒவ்வொரு டாப்பிக்கு தான் சிலபஸ் இருக்குது. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, இது வந்து செகண்ட் டாப்பிக்கு. தென் மூணாவது பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக் வைஸ், அடுத்து கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஆன் MIS அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றின ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். சரிங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அப்புறமா தமிழ் இருக்கும். சரிங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறதுல ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸ்வாலஜி தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதாவது நேஷனல் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி GNM சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தென் அதனைத் தொடர்ந்து தமிழுக்கான சிலபஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான சிலபஸ் இருக்கும். தமிழுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதாவது யூஜி டிகிரி லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அதுக்கான குவாலிஃபிகேஷனே உங்களை இருக்கும் தெரியும், எனி யூஜி டிகிரி வித் கோஆப்ரேட்டிவ் கோர்ஸாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எனி யூஜி டிகிரியில் உள்ள சிலபஸ் வந்து தமிழில் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த டீட்டெயில் சிலபஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிப்பில் வெளியே இருக்கு, எந்த தேதியில் எக்ஸாமினேஷன் நடக்குது, ஹால் டிக்கெட் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற முழுமையான விவரங்களை பார்க்கலாம் வாங்க. முதலாவது நம்ம பார்க்குறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு. கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆட்சியர் பிள்ளையும் கிருஷ்ணகிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தமாக 57 உதவியாளர் மற்றும் எழுத்தர் பணியிடங்களுக்கு ஏற்கனவே ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அதற்கான எக்ஸாமினேஷன், அதாவது
எழுத்து தேர்வானது 22 நவம்பர் அன்னைக்கு காலையில் 10 to 1 நடைபெறும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 22 நவம்பர் அப்படின்றது உங்களுக்கு சண்டே வரும், இந்த சண்டே மார்னிங்கில் நடைபெற சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான ஹால் டிக்கெட் வந்துட்டு நீங்கள் 7 நவம்பர்லேருந்து நீங்கள் www.drbkrishnagiri.net சொல்லக்கூடிய இந்த இணையதளம் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் டவுன்லோட் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அது வந்து அனைத்து மாவட்டங்களுக்கான டவுன்லோட் லிங்க்குமே கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு அப்பப்போ செக் பண்ணிக்க முடியும், ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவரை 5 மாவட்டங்கள் தான் அறிவிப்புகள் வந்திருக்கு, மற்ற மாவட்டங்களில் அறிவிப்புகள் தொடர்ந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அனைத்து தேர்வுகளுமே நவம்பருக்குள்ளே கண்டிப்பாக நடத்தி முடிச்சிருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களுக்குமே 22 அந்த ஒட்டின தேதிகள்லாம் வந்து எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. ஸோ அதனால் அனைத்து விதமான மாவட்டங்களும் நான் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், அதில் போயிட்டு உங்களுடைய மாவட்டத்தை ஹால் டிக்கெட் வந்திருக்கிறது நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அடுத்த பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் நிலையத்திலிருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 22/10 கொடுக்கப்பட்ட அறிவிப்பு. சரிங்களா, இதில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் 1, நோட்டிஃபிகேஷன் 2 சொல்லி, ஒரு நோட்டிஃபிகேஷனில் 55 பணியிடங்களுக்கும் இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் 64 பணியிடங்களுக்கும் ஆக மொத்தமாக கிட்டத்தட்ட 119 பணியிடங்களுக்கான வேகன்சி கொடுத்தாங்க. அதற்கான எக்ஸாமினேஷன் வந்து 21 நவம்பர், அதாவது சாட்டர்டே நடைபெறும் சொல்லியிருக்காங்க. 21 நவம்பரில் காலை 10 மணி முதல் 1 மணி வரை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது விருதுநகர் மாவட்ட ஹெட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அனைத்து விதமான எக்ஸாமினேஷனுமே அந்தந்த மாவட்டத்தோடைய தலைநகரங்களில் நடைபெறும். ஃபார் எக்ஸாம்பிள், கிருஷ்ணகிரினா கிருஷ்ணகிரி தான் நடக்கும், விருதுநகர்னா விருதுநகர் தான் நடக்கும். அது மாதிரி எந்தெந்த மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்கோ அந்த மாவட்ட தலைநகரங்கள் தான் நடக்கும். சரிங்களா, ஸோ விருதுநகர் மாவட்டத்துக்கான ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 9 மேலே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்துட்டு 21. சரிங்களா, ஒவ்வொன்றுக்குமான தனித்தனியான எக்ஸாமினேஷன் டேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதற்கான ஹால் டிக்கெட்டை நவம்பர் 9 மேலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறிவிப்பு வெளியாக இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட இதுலேயுமே வந்துட்டு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் முதல் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 41 பணியிடங்களுக்கான வேகன்சி வந்து எக்ஸாமினேஷன் நவம்பர் 21 நடைபெறும் சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே காலையில் 10 to 1 நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இதற்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் நவம்பர் 9 வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் www.drbramnad.net. நான் ஆல்ரெடி சொன்னது போல் அனைத்து மாவட்டங்கள் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இதன் அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு அறிவிப்பில் 41 உதவியாளர் பணியிடங்கள், அதுவும் 41 பணியிடங்கள் தான், அதற்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 22 நவம்பர் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாமு 21 நவம்பரும் இன்னொரு எக்ஸாமினேஷன் வந்து 22 நவம்பர், அதாவது சாட்டர்டே சண்டே நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இதற்கான ஹால் டிக்கெட்டும் நீங்கள் 9 டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட்டுமே நவம்பர் 9 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹால் டிக்கெட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் 21 மற்றொரு எக்ஸாமினேஷன் 22 நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தில் அறிவிப்பு இல்லையா இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்குறது விழுப்புரம் மாவட்டத்துக்கான வெப்சைட் இருக்குங்களா. இதில் வந்து தனியாக நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுக்கல, பட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி, அதாவது ஒரு போஸ்ட் வந்து 49 பணியிடங்களுக்கும் இன்னொரு போஸ்ட்டு 59 பணியிடங்களுக்குமா ரெண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் பண்ண எக்ஸாமினேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு மேலே 29 நவம்பர் 2020 ஒரு எக்ஸாமினேஷன், அதனை தொடர்ந்து 28 நவம்பர் 2020 ஒரு எக்ஸாமினேஷன் நடைபெறுச்சிருக்கு. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2 வந்துட்டு 28 அடுத்த சாட்டர்டே. சரிங்களா, அதுபோல் எக்ஸாமினேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1 வந்து 29 நவம்பரில் அடுத்தடுத்த சாட்டர்டே சண்டேஸில் நடைபெற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஹால் டிக்கெட்டுமே நீங்கள் நவம்பர் 9 மேலே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அனைத்துமே வந்துட்டு அந்தந்த அஃபீஷியல் வெப்சைட்லாம் போய் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னது போல் அனைத்து மாவட்டத்திற்குமான அந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கு, சிலபஸ் லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுடைய மாவட்டத்துக்கு அறிவிப்பில் வந்திருக்கான்றத பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த சொன்ன சிலபஸ் அறிவிப்பில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா நாட்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் 1 மாத காலம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு 1 மாதம் கூட இல்லை, 20-25 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நாளாகவே உங்களால் அனைவராலையுமே அவரோட எதிர்பார்த்துக்கிற ஒரு வேலைவாய்ப்பும் சொல்லணும். ஸோ அருமையான வாய்ப்பும் கூட, தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எதுவும் டவுட்ஸ் அதை வந்துட்டு உங்களுக்கு அந்த சிலபஸ் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பான தகவலில் தெரிஞ்சிக்க அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு நான் எதிர்ப்பு சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.